நம்மளோட பெரும்பாலான துன்பங்களுக்கு நாம தான் காரணம். அண்டர்லைன் பண்ணிக்கங்க, பெரும்பாலான துன்பங்களுக்கு. எல்லா துன்பங்களுக்கும் நாம காரணமாக முடியாது. ஒரு மாம்பழம் ஆசையாக வாங்கிட்டு வரோம், அதை கட் பண்ணுறோம். வாங்கும்போது நம்மளுக்கு தெரியல, கட் பண்ணோன்னு பார்த்தா ஒரு பாதியில் அழுகி இருக்குது, ஒரு பாதி நல்லா இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? நல்லா இருக்கிற பகுதியை சாப்பிட்டுட்டு அழுகின பகுதியை தூர போட்டுருந்தோம். ஆனால் நான் காசு கொடுத்து, இவ்வளவு காசு கொடுத்து வாங்கினேனே அப்படின்னு அழுகின பகுதியையும் சாப்பிட்டோன்னா, நல்ல சுவையாக சாப்பிட்டோம் பார்த்திங்களா, அந்த டேஸ்ட்டுமே நம்மளுக்கு மறந்து போயிடும். அது இல்லாமல் அழுகின பகுதியை சாப்பிட்டதனுடைய பின்விளைவும் நம்மளோட வயிறு காமிக்கும். பணம் கொடுத்துட்டோங்கிறதால சாப்பிட்றது புத்திசாலித்தனம் கிடையாது, கெட்ட பழத்தை சாப்பிட்றது. அதாவது பக்குவம் இருக்கணும், கெட்டுப்போன பழத்தை தூக்கி போடணுங்கிற பக்குவம் இருக்கணும். முழு பழமுமே கெட்டு போயிருந்த தூக்கி போடுற அந்த மனநிலையும் நமக்கு இருக்கணும். இந்த இடத்துல பணத்தை பிரதானப்படுத்தக்கூடாது. இதே உதாரணம் தான் நம்மளோட வாழ்க்கை முழுதுக்குமே. நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் சில பிரச்சனைகளை ஒதுக்கி வைக்கணும், சில பிரச்சனைகளை அப்புறப்படுத்திடணும், சில பிரச்சனைகளை அழகாக கையாள தெரியணும், சில பிரச்சனைகளை பிரச்சனைகளாகவே பார்க்கக்கூடாது. பெரிய பிரச்சனைகளை பார்க்கக்கூடாதுங்கிறது கணவன் மனைவி. ஏன்னா குழந்தைகள் நமக்கு பாலமாக இருக்காங்க. நாம் ரெண்டு பேரும் கரம் பிடிச்சு வாழணும்னு தான் இந்த கர்மா நம்மளை இணைச்சிருக்கு. சில சில துன்பங்களும் கஷ்டங்களும் தென்றல் போல சில நல்லவைகளும் நடக்க தான் செய்யும். கெட்டவை எதுவுமே நடக்கவே கூடாதுங்கிறது நம்ம கையில் இல்லை, அது நம்மளோட கர்மா. அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற அந்த வித்தை தான் நமக்கு பிடிபடணும்.